பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டான், காதலை தெரிவிக்கணும், புரியுதுங்களா? தெரிவிப்பவன் இருக்கான், தெரிவித்தல் கூட இருக்கு, தெரிவிக்கப்பட வேண்டிய அந்த பெண் இல்லாம இருப்பா. இந்த மூமெண்ட் கூடி வந்திருக்கும். ஆனா சமயத்துக்கு வந்து இவன் வெயிட் பண்ணியிருந்த அதே இடத்துக்கு அன்னைக்கு பத்திரம் வரமாட்டான். இல்லாட்டி வந்து பொண்ணு இருப்பா, தைரியம் இருக்கும், ஆனா இவனுடைய கதாபாத்திரம் அங்க ஆப்சென்ட் ஆயிருக்கும். இந்த காதலன் இருக்க மாட்டான், காதலை தெரிவிக்க தாபம் கொண்டவன் இருக்க மாட்டான். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. அந்த பருவ வயதுல இந்த காதல் தான் விளையாட்டு, வேற என்ன விளையாட்டு? ஈடுமா ஈடுறாத, நடக்குமா நடக்காதா, என் காதல் வெற்றியில் முடியுமா, கல்யாணத்தில் முடியுமா, சந்தோஷத்தில் முடியுமா, இவளை நான் அடைவேனா, இவனை நான் அடைவேனா? பகவத் வச்சனாமிரதம், அதுலேருந்து நம்ம கேள்வி பதில்கள். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மனங்கள், நீங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்க கேள்வி, வெளிப்படுத்தாத கேள்விகள் எல்லாம் ஏதேதோ மனங்கள் பகவானுக்கு முன்னாடி அக்கேள்விகளாக பகவத் வச்சனாமிரதத்தில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பகவானை. அந்த கேள்விகள்லேருந்து கூட நம்ம போகலாம், எளிமையான டைரக்டான கேள்விகள், அதுலேருந்து கூட நம்ம போகலாம். இதுல வந்து பகவான வந்து 20 வயது இளைஞன் ஒருவன் ஆத்மாவை அறிவது எப்படி என்று வினவினான். பகவான் மௌனமாய் இருந்தார், அவனும் 1 மணி நேரத்திற்கு மேல் அமர்ந்து காத்திருந்தான். ஆத்மாவை அறிவது எப்படி அப்படின்னு புறப்படும் முன் மீண்டும் அக்கேள்வியையே கேட்டான் பகவான். அப்பதான் பதில் சொல்றார், ஆத்மாவை அறிவது எப்படின்றதுக்கு யாருடைய ஆத்மாவைன்னு பதில் கேள்வி கேட்கிறார். ஒரு கேள்வி வந்து ஒரு மனிதர்கிட்ட இந்த மாதிரி ஞானிகளை பார்க்கும்போது உற்பத்தி ஆச்சு, உற்பத்தி ஆகி அவர்கள் கேள்வியாக கேட்டாலும் சரி, இல்லாட்டி நமக்கே வந்து சந்தேகமயமாக குழப்பமயமாக நாம் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பர்சனல் சென்டர் ஒன்று அந்த உடலளவான பௌதீக உணர்வாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, கரெக்டா? அது ஆபரேட் பண்ற விதம் எப்படிங்க? ஒரே பேச்சு தானே, உள்ள நினைப்பு தானே, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. இவர் வந்து இப்ப என்னையே வந்து தினம் இவர் சசங்கம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒரே சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒன்றத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லையே. ஆகாசம், நம்மளை சூழ்ந்திருக்கிற ஆகாசம், விழிப்பு நிலையில நனவு நிலையில அது ஃபீல் பண்ணிச்சுன்னா தனக்கு அந்நியமா நம்மளை பார்க்குமா, மனிதர்களை பார்க்குமா, புல் பூண்டை தான் பார்க்குமா, வேற ஏதாவது அதுக்கு இருப்பு இருக்குமா? அதுக்கு ஒரு உணர்வு இருந்ததுன்னா நம்ம மனம் மாதிரி ஆகாசத்துக்கு ஒரு மனம் இருந்ததுன்னு வச்சுக்கணும், தனி மனம், அதை எப்படி ஃபீல் பண்ணோம்? தனக்கு அந்நியமாவே ஒன்றுத்தையும் உணர முடியாது இல்லை. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எண்ணம் தானே ஒரு செகண்ட்ல வந்து பிஸியா இருக்கும், அந்த எண்ணத்தினுடைய உற்பத்தியினுடைய சூக்ஷமம் தான் இந்த உள்பார்வை. அந்த எண்ணத்தினுடைய அந்த எண்ணம் உற்பத்தி ஆகிற சூக்ஷம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னவோ வந்து அசம்ஷன்ஸ், அனுமானங்கள், அனுமானமயமாக ஒரு தனி மனிதன் வந்து என்னென்னவோ விஷய சம்பந்தமாக யோசனைக்கு ஆட்பட்டிருக்கான். அந்த யோசனைகள் வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இல்லை, அனுமானமயமாக இன்டர்பிரிட்டேஷன் மயமாக, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தானே ததா. ஸோ அதற்கு வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் போல உடலளவான நான்பாவம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நேத்தி கூட ஒரு தலைப்பு ஒரு சத்சங்கம் மாரியப்பன் என்னை கேட்டுட்டு போட்டார், நான்பாவ அகந்தையை சாதாரணமாக ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை, இதுதான் தலைப்பு லேட்டஸ்டா போட்டு. நான்பாவ அகந்தையை, நான்பாவத்தை, நான் பாவம் சொன்னாலும் ஒன்றுதான், அகந்தைன்னு சொன்னாலும் ஒன்றுதான், தற்போதம் சொன்னாலும் ஒன்றுதான், உணர்ச்சின்னு சொன்னாலும் ஒன்றுதான், அதை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்றது வந்து
யாரோ ஒருத்தன் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கான்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றவனாகவே இருப்பது அது. தன் நிழலை நம்ம உடம்புக்குள்ளேயே விழுந்திருக்குங்க. நம்ம கண் இருக்குல்ல, கண்ணு வழியா பார்க்கறோம், புறக்கண்கள் வழியா பார்க்கறோம். புறக்கண்கள் இருப்பதும் ஆகாசத்துல தானே இருக்கு. இம்மிடியட்டா விழித்திரை இருக்குல்ல, அது வழியாக நாம் நம்மளுடைய உள்ள சக்தி, ஆன்ம சக்தி, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் வியாபிச்சிருக்கு, வெளியில இருக்கிற ஆகாசத்துலயும் வியாபிச்சிருக்கு. விழித்திரை எங்க டச் பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த ஆகாசம் பூரா பார்வை இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் தண்ணி எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டா போய் இருக்கும். அத போல நமக்குள்ள இருக்கிற பார்க்கும் சக்தியாக இருக்கும் அந்த புலன்கள், கேட்கும் சக்தியாக இருக்கும் செவி, முகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, தொடும் சக்தி, சகல விதமாக அன்னமய கோஷத்திலேந்து அன்னமய கோஷமாக நான்பாவும் தன்னை பாவித்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மயமான விஞ்ஞானமய கோஷம் ஆரம்பத்திலேருந்து ஃபேக்டரியில அந்த சேர்மேனக்கோசுரம் தானுங்க வாச கடக்கோடியில 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் மெயின் கேட் இருக்குன்னு வச்சிருக்கோம் அந்த ஃபேக்டரிக்கு. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூட அவருக்கு தானே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அத போல அன்னமய கோஷம் வந்து 5வது கோஷமா அவுட்டர் மோஸ்டா இருக்கலாம். அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆன்மீகம் தேடிக்கிட்டே இருக்கலாம். கரெக்டா? தேடுபவனை வந்து உடம்பா நினைச்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான், கேட்டு கிட்ட கொண்டு போய் செக்யூரிட்டி மாதிரி நிறுத்திட்டான். எம்டியை பார்க்கணும்னா அந்த செக்யூரிட்டி உள்ளதான் போகணும். அங்க வந்து வாசல்ல நின்று கேட்கிறவங்க நாங்க உங்க எம்டியை மீட் பண்ணணும்னா கூட அவன் உள்ளதான் அனுப்பணும். அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் தேவையான அம்சம் என்னங்க, தன்னை உடலாக கருதும் அந்த எண்ணத்தை வந்து கூர்மையாக பார்க்கணும். பார்க்கணுமா, பார்க்கணுமா இல்லையா? நீங்க தானே அந்த கேள்வி கேட்கறீங்க, ஆன்மாவை அறிவது எப்படி? பகவான் உடனே போடுறாரு யாருடைய ஆன்மாவின்றார். என்ன திருப்பறத்துக்கு பாக்குறாரு, யாருக்குப்பா உன்னோடதா என்னோடதான்னு ஃபர்ஸ்ட் அவனை செட் பண்றாரு. அவனை தனக்குள்ள செட் பண்றதுக்கு அந்த கேள்வி கேட்டாகணுமா இல்லையா? அத போல நம்ம கிட்ட அந்த கேள்வி கேட்கிற அருகதை கொண்ட ஒரு பாவம் வந்து எண்ணமா வந்தது இல்லையா, அதையே வந்து அந்த கேள்வியை எடுத்துட்டு பார்க்கணும். கேட்டுடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது, கேள்வியை கூட நினைச்சிடக்கூடாது. நினைக்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்கணும், நினைக்காமல் இருக்கும் தன்மை எதனுடைய தன்மைன்னு பார்க்கணும். கரெக்டா இல்லையா? ஒரு மீன் தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க, அப்படியே நில்லு, நீ ஒரு நேரம் உன்னுடைய வாழை ஆட்டாத, அப்படியே நில்லு பார்க்கலாம். நீ எங்க நின்றுட்டு இருக்கியோ அது தண்ணி மயம், ஜலமயம் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு மனமும் கிடையாது, அந்த கேள்வியும் கேட்க போறது இல்லை. ஆனா உங்களோட மாதிரி முதிர்ச்சி கொண்ட பக்குவிக்கு கிளீனா சொல்லலாமா இல்லையா? சரி, இந்த கேள்வி வந்து உன்னுடைய ஆழ்ந்த வர்க்கத்துல அடியோட இல்லப்பா. நீ அப்படின்னா தண்ணியிலேயே தண்ணி மயமாக இருந்துட்டு இருக்கிற மீன் மாதிரி தானே இருந்துட்டு இருக்க. உன்னை வந்து இந்த கேள்வி மயமாக கூட பிரித்து அடைபவனாக செய்வது அதே மௌனம் தானே. அதே மௌனம் பிரிபட்டு உன் உடலாக எண்ணமாக மாறியது, உன் நினைப்பாக மாறியது, இந்த கேள்வியாக உதித்தது. உடனேவே என்ன சொல்றோம், உடனே சும்மா இருப்பாள்ல, அப்படியே நினப்புக்கு பின்னாடியே அப்படியே. நீங்க வந்து கம்ப்ளீட் ஸ்லோ டவுனுக்கு வரணுங்க, ஸ்டில்னஸுக்கு வரணுங்க. அந்த எண்ணத்தை முந்திரி கொட்ட மாதிரி நினைக்க கூட விடக்கூடாது. கேட்பவனை அப்படியே நீ கேட்க விடாம நிறுத்துற அளவுக்கு வந்து சாதகம் இருக்கணும்ன்றது வந்து இதுல இருந்து நுட்பம் நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா உங்களுக்கு விழிப்பு நிலை பூரா டெண்டன்சி எப்படி இருக்கணும், உங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும், சதா உள்ளுக்குள்ள வாழறது தான் வந்து உங்களுக்கு பிரதம். கரெக்டா இல்லையா? எப்ப சித்திக்கும் தெரியாது. எந்த தருணத்துல வந்து டபால்னு கேள்வி கேட்பவன் பஸ்பமா போயிடுவான், அந்த முனைப்பு போயிடும். அதை என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு விதத்துல என்ன சொல்றாங்க, அது ஒரு தன்முனைப்புன்றாங்க. பழக்க சுபாவத்தினால நாய் வாழை ஆட்டிக்கிட்டே இருப்போம். அது உடம்புல அந்த வாழை ஆட்டுறதுன்றது வந்து அவ்வளவு சகஜமா நடக்கும், வேக வேகமா ஆட்டும். இன்னும் அப்படின்னா அதுக்குள்ள இன்னும் ப்ராசஸிங் ப்ராசஸர் ஸ்பீடா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இல்லாட்டி கிடக்கும் ரோட்ல அப்படியே படுத்துட்டு கிடக்கும், யாராவது வந்து டக்குன்னு எழுந்துப்போம், வாழை நிமிந்து நிற்கிறோம். அத்த போல இங்க வந்து வாசனைகள் வந்து வாசனைகள் வந்து வெளிப்படுவதை வந்து நீங்க எதுல இருந்து உறுதி பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நினைப்புகள் பொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க நிஜமா
உடம்பு மூலமாக பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள், வாய் மூலமாக பேசிக்கொண்டிருக்க மாட்டீங்க, விவகரிச்சன் கூட இருக்க மாட்டீங்க உடம்பு மூலமா. ஆனா உள்ளுக்குள்ள நினைப்புகள் ஜாஸ்தியாயிடும். வாசனைகளினால் நினைப்புகளும், நினைப்புகளினால் திருப்பி வாசனைகள் அழுந்த 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 இன்னும் ரூட்டை இன்னும் ஆழ ஆழ பதிச்சுக்கிட்டே இருப்போம். ரெண்டும் ஒரு சேர நிக்கணும்னா நினைப்பவன் பின்னாடியே நிக்கணும், நினைப்பு பின்னாடி கூட நிக்கக்கூடாது. இந்த ஆன்ம சாதகத்துக்கு மொத்தம் இந்த திரிபூடிகள்னு சொல்லுவாங்க, முப்பூடிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நினைப்பவன், நினைத்தல், நினைக்கப்பட்ட நினைப்புகள், கரெக்டா? எல்லாத்துக்கும் இருந்தா கூடமா இல்லையா? பார்ப்பவன், பார்த்தல், பார்த்தல்ன்றது ஒரு ப்ராசஸிங். அது வந்து வேகமா வைப்ரேட் ஆகக்கூடாது. பார்க்கப்பட்ட காட்சிகள், புரியுதுங்களா? அதனாலதான் இந்த தியானங்கீன எல்லாம் இதுல பொய்த்து போயிடும். ஏன்னா அந்த முப்புடிகள்ல முப்புடிகள் வந்து உங்களை என்ன பண்ணணும்னா வேரன் டயர் ஜாஸ்தி ஆயிடும். சின்ன மோட்டர் பவர்ஃபுல்லா சுத்தும், அதுக்கு அந்த முனைப்பு ஆஃப் பண்ணணும். நல்லா நிதானப்படணும், கன்விக்ஷனோட நிதானப்படணும். குரு சந்நிதி மூலமாக என்ன கன்விக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு? ஆமா, சத்திய பொருள் நானே, அவசரப்பட வேண்டாம், எண்ணமாக எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம், எண்ணுதல் மயமாக எண்ணங்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டாம். இந்த முப்புடிகள் இயங்குவதற்கு மூலமாக இருக்கும் அந்த தன்மை பாங்க வந்து அவைகள் வந்து உங்களை வந்து விடணும், தளரணும். புத்தியினுடைய இயக்கம் முப்புடிகள்ல இருக்கு. அந்த முப்புடிகளை வந்து ஓயாம வந்து ஃபீட் பண்ணுவது இரட்டை உணர்ச்சிகள்ல ஒரு தன்மை. ஒரு தன்மை வரும் பொழுதே நீங்க வந்து சார்பா கொஞ்ச நேரம் நிறைய முப்புடிகள்ல நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. நினைப்பவன், நினைத்தல், நினைக்கப்பட்ட எண்ணங்களாக இருப்பீங்க. அப்புறம் எதிர்மறையா, சார்பு எதிர்மறை. என்ன, சார்புக்குள்ளேயே எதிர்மறை இருக்கு, எதிர்மறைக்குள்ளேயே சார்பு இருக்கு. பயந்த தன்மைக்குள்ளேயே தைரியம் இருக்கு, தைரியத்துக்குள்ளேயே பயந்த தன்மை இருக்கு. வெற்றியிலேயே தோல்வி இருக்கு, தோல்வியிலேயே வெற்றி இருக்கு. இதுக்கு வந்து நெருப்பு போடுறது வந்து நான் பாவம், நான் பாவம் சேர்க்குது. ஓயாம கீழே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து தோல்வியை தவிர்க்கிறதுக்கு போராடுறோம், இல்லாட்டி வெற்றி வேணும் வெற்றி வேணும்னு ஏங்குறோம். இரட்டையும் உணர்ச்சிகளுக்கும் நான் பாவம் கீழே நெருப்பு ஜுவாலை விட்டு எரியுது. அந்த எரியும் விதம் வந்து முப்புடிகள். முப்புடிகள்ல வந்து லவ லேசம் உங்களுக்கு வந்து சுகமே இல்லை. அப்புறம் நீங்க முப்புடிகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்தா மூணாவது இருக்காது. அதாவது எல்லாம் தூதுபட்டு வந்தாதான் முப்புடிகள் வந்து அங்க நிறைவேறும். போருமா? இப்போ நினைப்பவன் வந்து நினைக்கிறதுக்கு கூட நினைப்பவன் நல்லா நிதானமா இருக்கணும், கரெக்டா? சரி, இந்த விஷயத்தை பத்தி தீர்க்கமா பேசிடுவோம். அப்படின்னா பேசுவதற்கு பேசுவன், பேசுபவன் இருக்கணும். அப்புறம் பேசுதல்ன்ற ப்ராசஸ் அங்க வந்து ஸ்மூத்தா பேசுபவன் கிட்ட நடக்கணும். அப்ப பேச்சுக்கள் வரணும், நினைப்புகள் வரணும். இப்ப என்ன ஆகும்னா முதல் ரெண்டு இருக்கும், மூணாவது இருக்காது. இல்லாட்டி முதல்தும் கடைசியும் இருக்கும், பேச்சுக்கள் இருக்கும், பேசுபவன் இருப்பான், ஆனா பேசுதல் ப்ராசஸ்ல ஃபோக்கஸிங் இருக்காது. பொறுமா, அப்போ ஸ்லோ டவுன் ஆயிடும். ஒன்னு 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 எண்ணும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, அஞ்சு 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 அஞ்சு, அடுத்த நம்பர் ஏழா இருக்கும். அது சேர்த்து பன்னெண்டு பன்னெண்டு சொல்லணும். ஆனா அஞ்சுக்கும் ஏழுக்கும் போறதுக்குள்ள இது ஒரு ஊர் சுத்திட்டு வரும் மனசு, கரெக்டா? அஞ்சு அஞ்சு அஞ்சு, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. திருப்பி அந்த அஞ்சு அஞ்சு ரிவர்பரேட் ஆயிட்டு இருக்கும், உடனே வந்துடும். வந்துட்டு அடுத்த நம்பர் வந்து ஏழு பன்னெண்டு 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 பன்னெண்டு, இன்னைக்கு நம்ம பேசிடணும் அப்படின்னு திருப்பி இன்னொரு தாட் வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த பேசுதல் ப்ராசஸிங் அடிபடுது. முப்புடிகள்ல ஏதானு ஒண்ணு எப்பப்பாரு ஆஃப் ஆயிட்டே இருக்கும். அதனால நிம்மதியே இருக்காது, நிம்மதியே இல்லாம அது தொடர்ந்துகிட்டே வேற இருக்கும். களம் பூரா வந்து அன்னோட வாழ்க்கை தான், களம் பூரா உள் ஊடகங்கள் தான், அதுல நிதானித்தல் தான். பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டான், காதலை தெரிவிக்கணும், புரியுதுங்களா? தெரிவிப்பவன் இருக்கான், தெரிவித்தல் கூட இருக்கு, தெரிவிக்கப்பட வேண்டிய அந்த பெண் இல்லாம இருப்பா. இந்த மூமெண்ட் கூடி வந்திருக்கோம், சரி இன்னைக்கு வந்து அவகிட்ட லவ் எப்படியாவது சொல்லிட்டோம், கரெக்டா? இவன் இருக்கான், ஆள் இருக்கான், தைரியமும் இருக்கு, தெரிவித்தல் எப்படியா இருக்கு. ஆனா சமயத்துக்கு வந்து இவன் வெயிட் பண்ணியிருந்த அதே இடத்துக்கு அன்னைக்கு பத்திரம் அவன் வரமாட்டான். இல்லாட்டி என்ன நடக்கும், அவ இருப்பான் இவனும் இருப்பான், தெரிவித்தல் ப்ராசஸிங்க்கு தைரியம் வராது, உள்ள முடக்கடி பண்ணும், நல்லா சங்கடப்படுவோம், கரெக்டா? பொண்ணு இருக்கா பையன் இருக்கான், ஆனா தைரியமான தெரிவித்தல்
அறிவித்தல், தன் காதலை வெளிப்படுத்துதல் அப்படின்றது அந்த இடத்துல வீக்கா இருக்கும். இல்லாட்டி வந்து பொண்ணு இருப்பா, தைரியம் இருக்கும், ஆனா இவனுடைய கதாபாத்திரம் அங்க ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஆள் இருப்பான், பிசிக்கலா இருப்பான், ஆனா வந்து அந்த காதலன் இருக்க மாட்டான், காதலை தெரிவிக்க தாபம் கொண்டவன் இருக்க மாட்டான். தெரிவித்தல் தைரியம் இருக்கும், பொண்ணு இருக்கா, ஆனா இவன் காதலனா இருந்தா தானே சொல்ல முடியும். அந்த சமயத்துல வீட்டுல ஏதோ சண்டை நடந்தது, எங்கேயாவது யாழ பொண்ணை இழுத்துன்னு வந்த அப்படின்னு கிளம்பும் போது அப்பா ஒரு மிரட்டு போட்டுருந்தாரு வச்சுக்க, அன்னைக்குதான் இவன் காதலை தெரிவிக்கலாம்னு வந்திருக்கான், காதலனே ஆஃப் ஆயிருப்பான். கரெக்டா இல்லையா? இந்த மூணும் கூடி வருதுன்றது நடக்கவே நடக்காது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. இந்த மூணுத்துக்கும் காரணம் கூட அடிப்படையான உணர்ச்சிகள்ல ஒண்ணு. அந்த பருவ வயதுல இந்த காதல் தான் விளையாட்டு, வேற என்ன விளையாட்டு? சோ அந்த லவ் மோட்ல முன்னிட்டு இதெல்லாம் நடக்குது. சோ ஒரு உணர்ச்சி, அதுலயே வந்து அதுக்கு ஆப்போசிட்டான உணர்ச்சி, ஈடேறுமா ஈடேறாத, நடக்குமா நடக்காதா, என் காதல் வெற்றியில் முடியுமா, கல்யாணத்தில் முடியுமா, சந்தோஷத்தில் முடியுமா, இவளை நான் அடைவேனா, இவனை நான் அடைவேனா அப்படின்னு இருக்கும்போது அதனோட ஆப்போசிட் இருக்கும். இது ரெண்டுத்திலையும் முடிவு பண்ணி முப்புடிகள்ல இறங்கும் பொழுது முப்புடிகள்ல ஒண்ணு ஆப்சென்ட் ஆயிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஊடகங்களே. ஊடகங்கள் பயமாகத்தான் என்னுடைய நனவு நிலை வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த ஊடகத்தில் மையம் கொண்டு இருக்கும் ஒரு நான்பாவமே அடிப்படையில் உண்மை இல்லை என்பது இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. அதனால ஒரு சின்ன காதல் விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு பரீட்சையில பாஸ் பண்றதா இருக்கட்டும், வீட்டு விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இரட்டைகளும் முப்படிகளும் சதுராடி நனவு நில பூரா துன்பமயம் தான் இல்லையா? ஊடகங்கள் ஆபரேட் பண்ற இடம் யாருடைய களம்? நானின் களம். கரெக்டா? நான் என்னுடைய காதல் வாழ்க்கை ஜெயிக்குமா, என்னுடைய வேலை எதிர்காலம் நன்றாக அமையுமா, இந்த வேலை கிடைத்து, இதுதானே நான்னுடைய சதா போராட்டம். இந்த அடிப்படைக்கு நான் இருக்கிறதா என்பது வந்து மனித சமுதாயத்திற்கு நாம் உரைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏதோ ஒரு நாள் 1935 June 22 இந்த வாலிபன் கேட்கிறான் கேள்வியை பகவான் கிட்ட. இன்றைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 65, 20, 85 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? மனங்கள் அதே தானே, இதே தானே இரட்டைகளும் முப்படிகளும் நான்பாவத்தினால், நான்பாவம் தான் மையம் கொண்ட இடம். இந்த இடத்தில் இவைகள் எல்லாம் கிடைப்பதற்கு ஈடேறுவதற்கு ஆன்மீகம் கூட ஹெல்ப் பண்றதுன்னு அது ஒரு தப்பு அபிப்பிராயம். கரெக்டா இல்லையா? இதுக்கும் ஆன்ம பாவனைக்கும் என்ன சம்பந்தம்? நானே தெரியல அந்த நானை வச்சு இங்க இதே மாதிரி ஆன்மீகமும் ஏதோ ஒரு காதல் போல, ஒரு பரீட்சையில பாஸ் பண்றது போல, அதுக்கும் ஏதோ ஸ்டெப்ஸ். அந்நியமாக இருக்க அந்த கடவுள் தன்மை தன் உடலில் இருந்து வெளியில் உலகத்தில் இருக்கின்றது, ஏதோ கோவிலில் இருக்கின்றது, மதத்தில் இருக்கின்றது, அந்த மதத்தினுடைய கொள்கையில் சித்தாந்தத்தில் இருக்கிறது. அப்ளைடு வேல்யூன்னு என்னமோ சொல்லி வச்சிட்டாங்க, பதிச்சிட்டாங்க, பதிச்சது பூரா இரட்டை உணர்ச்சிகளாக சுழன்று சுழன்று முப்படிகளாக ஓயாது உள்பேச்சு. நம்ம வந்து பெருசா இதெல்லாம் இப்படிலாம் விசாரம் பண்ணி நான் விளக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. சப்புன்னு உள்ள இருக்க பழகுங்க, சொல்லுவதே அவ்வளவுதான். சதா காரண காரியம் இல்லாமல் 4-5 வயசெல்லாம் கடந்து தானே நம்ம வந்தோம். இந்த 4-5 வயசு வரைக்கும் ஏன் சும்மா இருந்தோம், எப்படி சும்மா இருந்தோம்? சும்மா இருந்ததும் நம்ம தானே. இந்த உணர்ச்சி வந்து எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது கூட தெரியாம, அந்த உடல் மேல் எந்த ஒரு நான்பாவமும் ஏறாமல் வாழ்ந்த அதே உடல் தானே இன்றைக்கு பெரிய மனிதன் போலவும் நிறைய வேல்யூஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த வேல்யூஸ் எல்லாம் தேவையே இல்லை, உண்மையும் இல்லைன்றதை வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்க நிலை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மை ஞானம், உண்மை கடவுள் தன்மை இவ்வளவேங்க. அது ஒரு விஞ்ஞானமாக சமைத்து வைக்கப்பட்டு அமைதிமயமாக அச்சலமயமாக சதா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. சதா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து அத அப்படி இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய நான் பாவத்தை நான் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து உதவுதல். ஒவ்வொரு தனி ஜீவனுக்கும் ரொம்ப கருணைமயத்துடன் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறது, முப்புடிகள்ல எப்பவும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது, மூணு ஒன்னா கூடியும் வராது, மூணும்
ஒன்னா கூடி இல்லாமல் இருந்து துக்கமயமாக அந்த மனம் அப்படி இருக்க செய்வது வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ட் வேற. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒன்னு இருக்கா நான் இருக்கேன் ஆனா தைரியம் மாத்திரம் இல்லை கிட்ட. அந்த வெளிப்படுத்துதல், காதலை வெளிப்படுத்துதல் அன்னைக்கு ஆப்சென்ட், அந்த மொமெண்ட்ல ஆப்சென்ட். அந்த வெளிப்படுத்துதல் ரெடியா இருக்கு, நானும் ரெடியா இருக்கேன், ஆணும் ரெடியா இருக்கான், சொல்லுபவனும் ரெடியா இருக்கான், வெளிப்படுத்துதல் பொண்ணு இல்லை இன்னைக்கு வரமாட்டேன்றா. பொண்ணு வந்துட்டா என்னுடைய எனக்கும் தைரியம் இருக்கு, ஆனா காதலனே ஃபண்டமெண்டலா மூட் அவுட், வேண்டாம். தைரியம் இருக்கு ஆனாலும் வேண்டாம். இன்னைக்கு அப்பா கிளம்பும் போது சொன்ன வார்த்தை திருப்பி திரும்பி மனச்சோடல இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு வாங்கல்ல, உள்ள என்ன பாதிப்புகள் இருக்கோ அதுதானே உங்களுடைய விவகாரமாக ஒவ்வொரு செகண்ட்லயும் வெளிப்பட்டுகிட்டு இருக்கு. சோ இந்த முப்புடிகள்ன்றது லவலேசம் சுகத்தை தராது, ஏன்னா அவைகளில் இல்லை. அவைகளாக இருக்கும் நான் பாவத்தை வந்து நம்ம பார்க்காததனுடைய வினை என்னாச்சு, சம்பவங்கள் தான் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து காலமாகவும் தேசமாகவும் நிர்பந்தித்து கொண்டே இருக்கின்றது. அவனுடைய ஒவ்வொரு செகண்ட் வாழ்க்கையை இன்னும் வந்து என்ன பண்ணுது, அகந்தைய போராட வைக்குது. எப்படியாவது எப்படியாவது அடுத்த செகண்ட், இன்னைக்கு சாயந்தரம், நாளைக்கு காத்தால, நாளை இன்னைக்கு, நாளைக்கு மத்தியானம் அப்படின்னு அவனும் காணல் நீரை சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணிட்டு இருக்கான். இது பேரே பிராரப்த வினைகள்னு பேர். இந்த மூமெண்ட் பெரிய மூமெண்ட், ஒவ்வொரு அணுவும் அணுத்துகளும் விசையும் இதற்கு ஆட்பட்டு இருக்கின்றது. நம்ம மாத்திரம் விதிவிலக்கா எப்படி இருக்கும், நம்மன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பே கிடையாது, அந்த பெயரும் கிடையாது. அவைகளை என்னவென்று நாம் பார்க்காததனால் திடமான ஒரு உடல் பாவமாக அந்த உடலே வாழ்பவனாக அந்த காதலை வெளிப்படுத்த போகின்றவனாக காதலில் காதலை வெற்றி அடைய போகின்றவனாக அவளை அடைய போகின்றவனாக நினைக்க வைத்து ஒவ்வொரு செகண்ட் வாழ்க்கையும் நரகமாக்கிட்டு இருக்கு. அப்புறம் கூடவே பதிச்சுக்கிட்டும் வருது, புரியுதுங்களா? எவ்வளவுலாம் சஃபர் பண்ணானோ ஒருவேளை அவ ஓகே சொல்லி எல்லாமே முடிஞ்சிட்டா கூட இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, அதெல்லாமும் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவைகள் தான் சி ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்குண்டான ஒரு உணர்ச்சியை போட்டு திருப்தி ஓகே இல்ல பரவாயில்ல, 60% சக்சஸ், 40% ஃபெயில்யூர், இல்லாட்டி 70-30, இல்லாட்டி 50-50, இல்ல 10-90 இப்படின்னு எல்லாம் போடுறோம் ஃபோல்டர். அதனால இன்ப துன்பங்கள் நான் பாவத்துல ஓயாம இருந்துகிட்டே இருக்கு, ரன்னிங் அக்கௌண்ட் இருந்துகிட்டே இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் இருந்துகிட்டே இருக்கு, பிராரப்த வினைன்னு இருந்துகிட்டே இருக்கு. அதனால பிரபஞ்சம் சுழண்டுகிட்டே இருக்கு, புல்லு பூண்டுல இருந்து வினைகள் இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஆகாசமும் நம்ம உடலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆகாசமும் உடலாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரணுக்களும் எதுவுமே எல்லாமே பெரிய டிட்டர்மெண்ட்.